இஸ்லாமியர்களுக்கு ஒரு நற்செய்தி. இனிதே உதயமானது இஸ்லாமிய சிந்தனைகள் நிறைந்த பிஸ்மி இஸ்லாமிய வானொலி. இதில் சிறந்த இஸ்லாமிய பயான்கள், இஸ்லாமிய வரலாறுகள், இஸ்லாமிய கேள்வி பதில்கள் என இன்னும் பல நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழ இப்போதே டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள். ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் இருந்து முற்றிலும் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி. முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள், தமிழ், உருது, மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன், இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566065113. அன்பார்ந்த ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் நேயர்களே, இந்த மோடி வகையறாக்களின் முகத்திரையை கிழிக்கும் விதமாக லண்டனில் இருந்து பல செய்திகள் உலக அரங்கில் இன்றைக்கி பேசப்பட்டு கொண்டு வருகிறது. சமீபமாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பிபிசி ஒரு டாக்குமெண்ட்ரி வெளியிட்டுச்சு, இந்தியா மோடிக்கான கேள்வின்னு. அதில் மோடியுடைய முகத்திரையை கிழித்து குஜராத்துடைய கலவரத்திற்கு காரியகர் தான் மோடி என்ற விஷயத்தை உலகறிய செய்தது. அந்த அடிப்படையில் மீண்டும் ஒரு பெரிய சம்பவம் செஞ்சுருக்குது. அதாவது லண்டனில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் ஹெரால்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை, இந்த பத்திரிகை மோடியை மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலைவாதியாகவும் மற்றும் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவராகவும் தனது பத்திரிகையோட முகப்பு பக்கத்திலேயே புகைப்படம் போட்டிருக்கு. அந்த புகைப்படத்தை பாருங்க, இந்த புகைப்படத்தை பாருங்க, மோடியோட போட்டோ போடப்பட்டிருக்குது, வாயில ரெட் கலர்ல ஒரு டேப் போடப்பட்டிருக்கு. டேப் போடப்பட்டு கீழே ஜனநாயகம் எரிக்கப்படுகிறது என்ற அடிப்படையில் ஜனநாயகத்துடைய குறியீடா சில விஷயங்களை காட்டி அது எரிவது போல காட்டப்பட்டிருக்குது. காட்டப்பட்டு அதில் போடப்பட்டிருக்குது, இவர்கள் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பல்வேறு விதிமுறைகள் மற்றும் வன்முறையை கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க, இறுதி மணி எச்சரிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆர்டிக்கலுக்கு கீழே பல விஷயங்கள் எழுதப்பட்டிருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவை குறித்த எல்லா செய்திகளும் அதில் உள்ளடங்குது. அதாவது சமீப காலமாக சமகாலத்தில் நடக்கக்கூடிய செய்திகள். முதலாவது செய்தி எதுன்னு கேட்டிங்கன்னா, மணிப்பூருடைய விஷயம். மணிப்பூரை குறித்தும் மணிப்பூரில் இருக்கக்கூடிய கலவரங்களை குறித்தும் அங்கு ஆய்வு செய்து சில கட்டுரைகள் எழுதியிருக்குது. இதற்கு முன்னாடி பார்த்தோம், அல் ஜசீரான்னு சொல்லக்கூடிய சர்வதேச பத்திரிகை எடுத்து இந்த விஷயங்களை எல்லாம் வெளிக்கொண்டு வந்து இன்றைக்கி வெளிமக்களுக்கு காட்டிகிட்டு இருக்குது. ஆனால் இந்திய ஊடகங்கள், குறிப்பாக மோடி வகையராக்கள் இருக்கக்கூடிய கோதி மீடியாக்கள் எல்லாமே இன்றைக்கி செய்திகளை மறைத்து கொண்டிருக்கிறது. உள்ளூர் மீடியா, ஒரு மீடியா கூட அங்கே உள்ளே அலோட் பண்ண கிடையாது. ஆனால் சர்வதேச மீடியா பல்வேறு தடைகளை தாண்டி உள்ளே போய் இன்றைக்கி மணிப்பூருடைய விஷயங்களை வெளியே கொண்டு வந்துட்டே இருக்குது. மனித உரிமை கழகங்கள் இந்த விஷயத்தில் இடைமறித்து பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு நல்ல செயலை சர்வதேச ஊடகம் செய்து, அதே வேளையை தான் இந்த பிரிட்டிஷ் ஹெரால்டுன்னு சொல்லக்கூடிய பத்திரிகை செஞ்சிருக்கு. அதாவது மணிப்பூருடைய கலவரங்கள், அதற்கு காரியகர்த்தா யார், அதோடைய பின்புலம் என்ன என்ற எல்லா விஷயங்களும் இந்த பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டிருக்குது. கூடுதலாக மல்யுத்த வீராங்கனைகளுக்கு இகழ்த்தப்படக்கூடிய அநீதி, இன்னும் மோடி சர்வதிகார ஆட்சியாக இஸ்லாமிய மக்களை எந்தளவு கொடுமைப்படுத்துகிறார்கள், இன்னும் பல விஷயங்கள் சொல்லப்படுது. குறிப்பாக இந்த பத்திரிகையில் நம்ம பார்த்தோம்னா பத்திரிகை சுதந்திரத்தை பற்றி பேசுது. அவங்க குறிப்பாக சொல்கிறாங்க, 8 ஆண்டுகளாக மோடி கடந்த காலத்தில் பத்திரிகை சந்திப்பை கொடுக்கல. இறுதியாக இந்த அமெரிக்க ஜோ பைடனுடைய அந்த வருகையின் பொழுது தான் அவர் பத்திரிகை சந்திப்பில் ஈடுபடுறாரு. அப்போ பத்திரிகையை பார்த்து பயப்படக்கூடிய கோலை தான் மோடி என்ற வார்த்தை அதில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்போ எவ்வளோ பெரிய சாட்டேடியாக காணப்படுது. கூடுதலாக பத்திரிகை சுதந்திரத்திற்கான அந்த வரிசை குறியீட்டில் 161வது இடத்திற்கு இந்தியா தள்ளப்பட்டிருக்குது. முன்னாடி 150 இடங்களுக்கு உள்ளதாக இருந்துச்சு. ஸோ இந்த அடிப்படையில் சரிவு சந்திச்சிருக்குன்னு சொல்லிட்டு பல விஷயத்தில் இந்த மோடி அரசையும் குறிப்பாக மோடியும் சரமாரியாக தோளுரிச்சு காட்டுது இன்றைக்கி பிரிட்டிஷுடைய ஹெரால்டுன்னு சொல்லக்கூடிய இந்த பத்திரிகை. அப்போ நிச்சயமாக இது மோடி அரசுக்கு பின்னடைவு தான். இவ்வளோ சம்பவத்தை கேட்டால் இந்தியா கம்முன்னு இருக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. மீண்டும் இந்தியா என்ன சொல்லும், பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தின் திமிரால் தான் இந்த வேலையை செய்கிறாங்க, இந்திய நாட்டுடைய விஷயத்தில் அவங்க ஏன் தலையிடணும்னு சொல்லிட்டு ஒரு சப்பக்கட்டு கட்டக்கூடிய வேலையை, உருட்டக்கூடிய வேலையை இந்த பாஜக செய்ய தான் காத்திருக்கு. ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதே பிரிட்டிஷ் ஹெரால்டு பத்திரிகை 2019 மோடி எப்படி புகழ்ந்துச்சு தெரியுங்களா, மோடி தான் இந்தியாவுடைய இல்லை உலகத்திலேயே வலிமை வாய்ந்த பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வெளியிட்டுச்சு. இரண்டாவது, கொரோனா காலகட்டங்களில் கொரோனாவை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயத்தில், தடுப்பூசியை உற்பத்தி செய்யக்கூடிய விஷயத்தில் மோடிக்கு நிகர் மோடி தான் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்த பத்திரிகை தான் இந்த பத்திரிகை. அப்போ ஒரு பத்திரிகையுடைய நிலைப்பாடு அரசியல் காரணமாக பல விதத்தில் மாறுபடுகிறது என்பது இந்த செய்தி வாயிலாக நமக்கு கிடைக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த பத்திரிகை வெளியிட்ட செய்தி இன்றைக்கி உலக அரங்கிலே பேசப்பட்டு கொண்டு வருகிறது. மோடியுடைய கோர முகமும் சமகாலத்தில் இந்தியாவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே
இந்த பத்திரிகையின் வாயிலாக இன்னைக்கு உலக மக்கள் வாசித்து கொண்டிருக்கிறார்கள். அது இந்த பாஜக அரசுக்கு சவுக்கடியாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதா சிறப்பான செய்தியா இருக்கு. அடுத்த செய்தி எதுன்னு கேட்டிங்கன்னா மத்திய பிரதேசத்துடைய செய்தி. மத்திய பிரதேசத்தில் என்ன நடக்குது? மத்திய பிரதேசத்தில் சிவராஜ் சிங் சௌகான் சொல்லக்கூடிய பாஜகவுடைய முதல்வர் என்னென்ன மாதிரி ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறதான் நம்ம இதுக்கான வழியில் பார்க்க போகிறோம். ஏன்னா சமீபமாக பழகுடி ஒரு இளைஞர் மேலே சிறுநீர் கழித்திருக்கான் பிரவேஷ் சுக்லான்னு சொல்லக்கூடிய பாஜக சங்கி. இதற்கு ஆதரவு தெரிவிக்காமல் இவனை காப்பாற்றின மாதிரி இருக்கணும், தண்டனை கொடுத்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு மாநிலத்துடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய சிவராஜ் சிங் சௌகான் இந்த நபர் மேலே இரண்டு வழக்குகள் போட்டான். ஒரு வழக்கு வன்கொடுமை தடுப்புச் சட்டம், ரெண்டாவது தேசிய பாதுகாப்பு சட்டம். இந்த ரெண்டு வழக்கின் பேரால் இவன் கைது செய்யப்பட்டு இன்றைக்கி உள்ளே இருக்கான். அப்போ என்ன சொல்கிறான்னு கேட்டேன்னா, அவன் பாஜக நபராக இருந்தாலும் அவன் ஆர்எஸ்எஸ் நபராக இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது, ஒரு சக மனிதன் மேலே இப்படி யூரின் போனது அப்படிங்கிறது மிகவும் மனித தன்மையற்ற செயல், அதுக்காக நான் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிட்டு ஒரு சப்பை கட்டு விதமான ஒரு ட்ராமா பண்ணி இவனை உள்ளே தாட்டிட்டு அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு காலை கழுவி பொட்டு வச்சு அவன் கையால் மரக்கன்றுகளை ஊண்டி அவனுக்கு பரிசு பொருட்கள் 500,000 ரூபாய் நிதி உதவி வீடு இன்னும் பல விஷயங்களை இவர் செஞ்சு கொடுத்தார். அப்போ இது ட்ராமாவா இல்லையான்னு கேட்டால் நிச்சயமாக பெரிய ட்ராமா தான் நம்ம சொல்ல முடியும். காரணம் ஏன், பாஜக ட்ராமாவுக்கு பேர் போன ஒரு கட்சி. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இதை செய்ய முடியும் ஒரு ஆட்சிக்கு வந்து, ஆனால் ஆட்சி முடியக்கூடிய சமயத்தில் இந்த வேலையை செஞ்சிருக்கிறார். மேலும் இந்த நபரை காப்பாற்றுவதற்கான ஒரு முயற்சியும் நம்ம இதை எடுத்துக்கலாம். ஏன்னா முன்னாடி பல வழக்குகளில் பார்த்துருக்கோம், இந்த பாஜக குண்டர்கள் மேலே போடப்பட்ட வழக்குகள் எல்லாமே பொய்யான வழக்கு, பெயரளவில் போடப்பட்டு பின்பு விடுவிக்கக்கூடிய சூழல். ஒன்றும் இல்லை, பில்கிஸ்பான் வழக்கில் பல நபர்கள் உள்ளே போனான்ல, இந்த நபர்களுக்கெல்லாம் பெயில் பல மாதங்கள் கணக்கில் வழங்கப்பட்டது. வெளியே சுதந்திரமாக சுற்றிட்டு மீண்டும் உள்ளே போனான். இதை சுதந்திர பறவையாட்ட வெளியே போயிட்டு மறுபடியும் கூண்டுக்குள்ள வந்து அடையிற மாதிரி சுற்றிட்டு இருந்தான். அப்போ இது போன்ற சலுகைகளை தான் இந்த பாஜக சங்கிகளுக்கு கொடுத்துட்ருக்கு. மேலும் இப்படி மாட்டிட்டான ஒரே விஷயம் பாஜக சொல்லும், கட்சிக்கும் அவனுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் கட்சி எல்லா மட்டத்திலையும் இவன் செயல்பட்டுருக்கான், பெரிய தலைவர்கள் கூட இவன் பேசியிருக்கான், உரையாடி இருக்கிறான். அப்போ அந்த அளவு செயல்பட்ட ஒரு நபர். அப்போ இப்படி இருக்கக்கூடிய வேலையெல்லாம் இந்த மத்திய பிரதேசத்தில் இன்னும் சில சம்பவங்கள்லாம் நடந்துட்டுருக்கு, கேட்பதற்கே பதைப்பதைப்பாக இருக்குது. ஆனால் மத்திய பிரதேசத்துடைய முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் பேசுகிறாரா அதை பற்றினா நிச்சயமாக கிடையாது. அப்படி என்ன சம்பவம்னு கேட்டிங்கன்னா, இது நடந்த சில இந்த 2-3 நாட்களிலே 2-3 சம்பவங்கள். முதல் சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பட்டியலத்தை சார்ந்தவர்கள், பொதுவாக மத்திய பிரதேசத்தில் பட்டியலத்தை சார்ந்தவர்கள், சிறுபான்மை மக்கள், கிறிஸ்துவர்கள், முஸ்லீம்கள் போன்றவர்கள் வசித்து வர்றாங்க. இவர்கள் மேலே பாஜக பல அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து பல்வேறு இன்னல்களை கொடுத்துருக்குது. அந்த அடிப்படையில் தான் இந்த பட்டியலினத்தை சார்ந்த 2 இளைஞர்கள், இந்த 2 இளைஞர்களும் பாலியல் சீண்டல் செய்தனாக கூறி ஒரு பொய்யான விஷயத்தை கற்பித்து அங்கே இருக்கக்கூடிய சங்கிகள் ஊர் மக்களெல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த 2 நபர்களையும் மொட்டையடித்து காது குத்தி அந்த நபர்களை ஊர்வலமாக செருப்பு மாலை போட்டு அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நபரை அடித்து மனித மலத்தை, எப்படி மனித மலத்தை உண்ண சொல்லி கட்டாயப்படுத்தி உண்ண வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதான் செய்தி. எவ்வளோ பெரிய கொடூரமான செயல். பின்பு காவல்துறை வருது, விசாரிக்குது, இறுதியில் அந்த நபர்கள் அப்படிப்பட்ட வேலையே செய்யலை, பாலியல் சீண்டல்கள் யாரையும் செய்யலைங்கிறதான் ரிப்போர்ட்டாக இருக்குது. அப்போ ஒரு சங்கி நினைச்சானே ஒட்டுமொத்த ஊரையே கொளுத்தி முஸ்லீம்களுக்கு பட்டியலின மக்களுக்கு எதிராக செயல்பட வைக்க முடியும் அப்படிங்கிறதான் இந்த செய்தி நமக்கு காட்டுது. அடுத்த செய்தி முஸ்லீமுக்கு நடந்த ஒரு அநீதி. அந்த முஸ்லீம் பேர் பார்த்தீங்கன்னா மெஹசின் கான் சொல்லக்கூடியவர். இவர் வீதியில் நடந்து போயிட்டுருக்கிறார். சில நாட்களுக்கு முன்னாடி திடீர்னு காணா போயிடுறாரு. இவங்களோட குடும்பத்தை சேர்ந்தவர்கள்லாம் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அந்த மெஹசின் கான் தேடப்படுகிறார், கிடைக்கவே இல்லை. ஆனால் திடீர்னு ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் பரவிட்டு இருக்குது. அதில் அந்த மெஹசின் கான் இருக்கிறார். அந்த மெஹசின் கானை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நடந்து போன நபர்கள் காரில் கிட்னாப் பண்ணி காரில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த நபரை சரமாரியாக அடித்து இறுதியாக அந்த நபரை தனது ஷூவை நக்க சொல்லி கம்பல் பண்ணியிருக்காங்க. தனது ஷூ செருப்புகளை நக்குன்னு சொல்லி கம்பல் பண்ணி அந்த நபரை நக்க வச்சுருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய கொடூரம் ஒரு முஸ்லீமுக்கு நடந்திருக்கு. அப்போ இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வெகுஜன மக்கள் இதற்கான போராட்டத்தை முன்னெடுத்து இதற்கான தீர்வை நோக்கி நகர வேண்டும். ஒவ்வொரு நாளும் முஸ்லீம் சிறுபான்மை மக்கள் பட்டியலின மக்கள் அடிபட்டு கொண்டே இருக்கிறார்கள். அப்போ மத்திய பிரதேசத்தில் ஆட்சி செய்யக்கூடிய இந்த சிவராஜ் சிங் சௌகான் இந்த விஷயங்களுக்கு எனக்கு எங்கே போனார், ஏன் பேச இல்லை வாயை திறந்து, உங்களுடைய டிராமாக்களை இந்த விஷயத்தில் ஏன் நீங்கள் நிகழ்த்தலை அப்படிங்கிற கேள்வி நமக்கு முன்னாடி வருது இல்லை. அப்போ நிச்சயமாக இது மிகப்பெரிய ஒரு துரோகம். சுவ நக்கச்சொல்லி சொல்கிறாங்கள் இந்த சங்கிகள், மாறாக உங்களுடைய சாவர்கர் தான் பல சூவுகளை நக்கி பொறுப்புக்கு வந்து மன்னிப்பு கேட்ட நபராக காணப்படுறார். அப்படிப்பட்ட பரம்பரை சார்ந்தவர்கள் தான் நீங்கள், ஆனால் நாங்கள் திப்புவுடைய பரம்பரையை சார்ந்தவர்கள். நிச்சயமாக எங்கள் மத்தியில் வீரம்தான் இருக்குது. எங்கள்கிட்ட நீ வந்து நில்லு, எங்கள் சுவ நக்கச்சொல்லு ஒரு காலம் நடக்காது. ஆனால் நீ பட்டியலின மக்கள், ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள், இவர்களை தான் நீ என்ன பண்ணுற, டார்கெட் பண்ணி அடிக்கிற. திருப்பி அவன் அடிக்க மாட்டானோ அவனை தான் நீ அடிக்கிறது. இது கோழைத்தனத்திலும் அயோக்கியத்தனமாக காணப்படுது. இதே அந்த மத்திய பிரதேசத்தில் இப்படி இந்த சிறுநீர் கழிக்கப்பட்டு இவ்வளோ பிரச்சனை ஓடிட்டுருக்குல்ல,
இதற்கு பிராமணர்களை சப்போர்ட் பண்ணுறாங்க. யாருக்கு? இந்த பிரவேஷ் சுக்லாவுக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு பேர் பார்த்தீங்கன்னா தேசிய பிராமணர் சமாஜம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு என்ன சொல்லுதுன்னா, இந்த பிரவேஷ் சுக்லாவுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், ஏன்னா இவன் நல்லதை தான் செஞ்சுருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய கூற்றோடு அவர்கள் பிரதானமாக எதை வைக்கிறாங்கன்னா, இந்த பிரவேஷ் சுக்லா இருக்கான்ல இவனுடைய வீடு இடிக்கப்பட்டுச்சு. காரணம் கேட்டீங்கன்னா, சட்டவிரோதமாக ஆக்கிரமிப்பு நிலத்தில் வீடு கட்டியிருக்கான்னு சொல்லிட்டு வீட்டை தரமட்டமாக அந்த அரசு இடிச்சிருச்சு. ஒரு ட்ராமான்னு வச்சுக்கோங்களேன். இடித்த பின்னாடி இந்த குடும்பத்தை சார்ந்த அந்த பிரவேஷ் சுக்லாவுடைய மனைவி ஒரு வழக்கு தொடுத்து காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. பண்ணும்போது உடனே இந்த தேசிய பிராமண சமாஜ் இருக்குல்ல, கூட வந்து நின்று ஃபைட் பண்ணுது. எங்களுக்கு நீதி வேண்டும், எப்படி நீங்கள் வீட்டை அனுமதி இல்லாமல் இடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 51,000 ரூபா வசூல் பண்ணி இந்த குடும்பத்துக்கு கொடுத்து மேலும் ஃபைட் பண்ணிகிட்ருக்குறாங்க. நீங்கள் எப்படி புல்டோசரை வச்சு எங்கள் வீட்டை இடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த பிராமண சங்கம் ஒரு குற்றவாளிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி நிற்குது. இந்த பிராமண சங்கத்தை நோக்கி நான் கேட்குறேன், சமாஜ், அதாவது தேசிய பிராமண சமாஜை நோக்கி நான் கேள்வி கேட்குறேன், இவர்களுக்கு வக்கு இருக்கா? உங்களுடைய மோடி குறிப்பாக சொல்லணும், இந்த குடும்பம் எல்லாமே யோகி இருக்கா இல்லை, யோகியோட இந்த புல்டோசர் அரசியலுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடியவர்கள். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த குடும்பத்தை நோக்கியும் இந்த பிராமண சமாஜை நோக்கியும் கேள்வி கேட்கிறேன், உங்களுடைய யோகியுடைய புல்டோசர்கள் பல்வேறு முஸ்லீம்களுடைய வீடுகளை இடிச்சிச்சு இல்லை, தரமட்டை ஆக்குச்சு இல்லை, அந்த முஸ்லீம்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பத்திரங்கள் மற்றும் டாக்குமெண்ட்லாம் சரியாக இருந்தும், பல ஆண்டுகள் அந்த வீட்டில் கூடி இருந்தும், வேண்டுமென்று இரவோடு இரவாக எத்தனை முஸ்லீம்கள் வீடுகள், குஜராத், மத்திய பிரதேச, உத்தரப்பிரதேச, அஸ்ஸாம், இன்னும் பல்வேறு இடங்களில் முஸ்லீம் வீடுகள் குறிவைக்கப்பட்டு இடிக்கப்பட்டுச்சு இல்லை, அப்படிப்பட்ட யோகியுடைய புல்டோசர் அரசியல் முஸ்லீம்கள் இடிக்கும் போது நீங்களாம் எங்கே போயிட்டு இருந்தீங்க? இன்றைக்கி பிரவேஷ் சுக்லா வீடு இடிக்கப்படிச்சு வந்து நிற்கிறீங்கள, அன்னைக்கு நீங்கள் வந்து நின்றுருக்கணும், அப்போ தான் நீங்கள் நீதியாளர்கள். அப்போ நீங்கள் ஒரு சார்புடையவர்கள், நீங்கள் இந்த தேசத்திற்கு துரோகம் செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கிறது தான் இதில் தெரியுது. இந்த யோகியுடைய புல்டோசர் அரசியல் எப்படிப்பட்டது? இவர்கள் அமெரிக்காவில் யோகியை வந்து அடையாளப்படுத்தும் விடமாக புல்டோசர் ரேலியை நடத்துகிறாங்க, அங்கே தடை விதிக்கப்பட்டது ஆர்எஸ்எஸ்க்கு, மிச்ச ஆர்எஸ்எஸ்ஸுடைய பிரிவுகளுக்கெல்லாம். அப்படிப்பட்ட யோகியை கொண்டாடக்கூடிய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு பிராமின் வந்து நிற்கிறான். ஆனால் யோகி இடித்த முஸ்லீம் வீட்டுக்கு நீங்கள் பதில் என்ன? ஒரு பதிலும் கிடையாது. அப்போ நிச்சயமாக இவர்கள் அயோக்கியர்கள், குண்டர்கள், இந்த தேசத்திற்கு எதிரானவர்கள். ஆக இனி வரக்கூடிய காலங்களில் தலித் மக்கள், பட்டியலின மக்கள், முஸ்லீம்கள் இவர்களுக்கு ஆதரவாக நாம் நிற்க வேண்டும். சங்கிகள் எந்த வடிவிலும் வந்து இவர்களை அடித்து துன்புறுத்தாமல் நாம் தான் அரணாக நின்று பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.